லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:1 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் இடரல்கள் வரும், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும், உங்கள் முன்பதாக அநேக பரீட்சைகள் வைக்கப்படும், உங்களை மக்கள் சோதிப்பார்கள், பிசாசு சோதிப்பான், எல்லா விதமான காரியங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை சோதிக்கும். ஆனால் மிக முக்கியமான காரியம், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், இடறி போகாதீர்கள், விழுந்து போகாதீர்கள். உங்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டு உறுதியாக நின்று வெற்றி திகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோதனை எதுக்கு வருதுன்னா, நம்ம அதை மேற்கொண்டு பரிசை வாங்கணும், அவ்வளோதான். எதுக்கு எக்ஸாம் இருக்குது? எழுதி நல்லா நிறையா மார்க் வாங்கு, ஃபஸ்ட்டு வாங்கு, ரேங்க் வாங்கு, கோல்டு மெடல் வாங்கு. ஆமாம், சோதனைகள்லாம் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை சுத்திகரிக்கும்படியாக, நாம் ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக அநேக இடர்கள் உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொண்டு நித்தியத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.